இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அரசு அமைப்பை சிறுமைப்படுத்தும் தலைக்கன அறிக்கையை அஸ்மான் வெளியிட்டுள்ளார். டத்தோ சிவராஜ் சாடல். ஒற்றுமை அரசாங்கத்தை கொடூரமான அரசாங்கம் என பெரிகத்தான் வேட்பாளர் டத்தோ அஸ்மான் நசுருதீன் வர்ணித்திருப்பதன் மூலம் அரசு அமைப்பு மற்றும் பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லாவை சிறுமைப்படுத்தியுள்ளார் என பாடாங்கசராய் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேசிய முன்னணி வேட்பாளர் டத்தோ சிவராஜ் சந்திரன் தெரிவித்திருக்கிறார். அஸ்மான் நசுருதீன் அறிக்கை அவரது தலைக்கணத்தை காட்டுவதாக சிவராஜ் சாடினார். தேசிய முன்னணியுடன் பக்கத்தன் ஹரப்பான் ஒற்றுமை அரசாங்கம் அமைக்கும் திட்டம் பேரரசரின் கட்டளை மற்றும் ஆலோசனை என்பதை நாம் அனைவரும் உணர்ந்துள்ளோம். தொடக்கத்திலேயே 15வது பொதுத் தேர்தலில் அடைந்த தோல்வியை தேசிய முன்னணி ஏற்றுக்கொண்டு விட்டு எதிர்க்கட்சியாக செயல்படுவதற்கு முன் வந்த போதிலும் ஒற்றுமை அரசாங்கத்தில் இணையும்படி பேரரசரின் கட்டளையை தேசிய முன்னணி ஏற்றுக்கொண்டதாக சிவராஜ் தெரிவித்தார். ஆனால் தொடர்ந்து வலி ஒற்றுமை அரசாங்கத்தை அஸ்மான் நசுருதீன் மிகவும் மோசமாகவும் தரக்குறைவாகவும் வர்ணித்து வருவது பேரரசரின் கட்டளையை மீறுவது மற்றும் அரசு அமைப்பை சிறுமைப்படுத்துவதற்கு ஒப்பானதாகும். எனவே மக்களிடம் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் மோசமான அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுவதை நிறுத்திக் கொள்ளும்படி அஸ்மான் நசுருதீனுக்கு சிவராஜ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அமைச்சரவையில் ஹிஷாமுடீன் இஸ்மைல் சப்ரி இடம்பெறும் சாத்தியம் இல்லை. பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் புதிய அமைச்சரவையில் அம்னோவை சேர்ந்த முன்னாள் உறுப்பினர்கள் ஹிஷாமுடீன் துன் ஹுசைன் மற்றும் முன்னாள் பிரதமர் டத்தஸ்ரீ இஸ்மைல் சப்ரி யாக்கோப் ஆகியோர் இடம்பெற சாத்தியம் இல்லை என அணுக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2008 மற்றும் 1998 அமைச்சர்களாக இருக்கும் அவர்கள் தேசிய முன்னணியின் பெரும்பாலான எம்பிக்களை விட அதிகமான அனுபவத்தை கொண்டுள்ளனர். அவ்விருவரும் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதா அது பெரிய ஆச்சரியம் கொடுப்பதாக இருக்கும் என அவர் அது கூறப்படுகிறது. பக்கத்தான் ஹரப்பானிடம் இணைந்து பணியாற்றுவதற்காக ஹிசாமுடேனும் இஸ்மைல் சப்ரியும் அம்னோவுக்கு எதிரான நிலையை கொண்டுள்ளனர். எனவே அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றால் அது பெரிய ஆச்சரியமாக இருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அன்வார் நியமனத்தை இனியும் சர்ச்சையாக்காதீர், அன்வார் மூசா. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர் நியமிக்கப்பட்டதை இனியும் சர்ச்சையாக்காமல் தேசிய சமரசத்திற்காக பாடுபடும்படி அனைத்து தரப்பினரையும் அம்னோவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான தான் ஸ்ரீ அன்வார் மூசா தெரிவித்திருக்கிறார். பெரிகத்தான் நேஷனலை சேர்ந்த உறுப்பு கட்சிகள் சிலர் அன்வார் நியமனம் குறித்து தொடர்ந்து சர்ச்சையாக்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் பொதுமக்களும் இது தொடர்பான சர்ச்சையில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். ஒற்றுமை அரசாங்கத்தின் பிரதமராக அன்வார் தலைமை ஏற்றிருப்பது சட்டப்பூர்வமாக இருப்பதோடு மாட்சிமை தங்கிய பேரரசரும் அங்கீகரித்துள்ளார். எனவே இதுகுறித்து சர்ச்சை செய்து கொண்டிருப்பதை விடுத்து வலுவான அரசாங்கத்திற்காக தேசிய சமரசத்தோடு செயல்பட வேண்டும் என அன்வார் மூசா கேட்டுக்கொண்டார். உலகளாவிய அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப நாட்டின் பொருளாதாரம் மற்றும் மக்களின் சமூக மேம்பாட்டிற்கு அனைவரும் இணைந்து பாடுபட வேண்டும் என தொடர்பு மற்றும் பல்லூடகத்துறையின் முன்னாள் அமைச்சருமான அன்வார் மூசா வேண்டுகோள் விடுத்தார். தியோமான் தொகுதி வாக்குச்சீட்டில் பக்கத்தான் வேட்பாளரின் பெயர் இடம்பெற்றிருக்கும். தியோமான் சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணி வேட்பாளரின் வெற்றிக்கு வழிவிடப் போவதாக பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் கூறியிருந்தாலும் வாக்குச்சீட்டில் அவரது பெயர் இடம்பெற்றிருக்கும். வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் முடிந்த பின்னர் ஒருவரது வேட்புமனுவை மாற்ற இயலாது என பஹாங் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் டத்தோ ஜம்ரி ஹம்லி தெரிவித்தார். பக்கத்தான் வேட்பாளர் பட்டியலில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தாலும் அவர் பரப்புரையில் ஈடுபடலாம், வாக்காளர்கள் அவருக்கு வாக்களிக்கவும் முடியும் என அவர் கூறினார். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் வேறு ஒரு வேட்பாளருக்கு வழிவிட்டு விலகுவது ஒருவரது தனிப்பட்ட அரசியல் முடிவு என்று அவர் குறிப்பிட்டார். இளம்பெண் விசித்ராவின் கண் சிகிச்சைக்கு விக்னேஸ்வரன் தொடர்ந்து உதவி. தேர்தலில் வெற்றி தோல்வியை தாண்டிய மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தொடர்ந்து தீர்த்து வைக்க ஒருவர் எடுக்கின்ற நடவடிக்கை அவசியம். அவ்வகையில் சுங்கை சிப்போட்டை சேர்ந்த 28 வயதுடைய விசித்ரா செல்வம் என்ற இளம்பெண் தன் கண் சிகிச்சைக்காக மாய்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தொடர்ந்து உதவி வருவது குறித்து மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அதற்காக அவர் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். விசித்ராவுக்கு கடந்த சில வருடங்களாக சிறிது சிறிதாக பார்வை குறைந்து வலது புற கண்ணில் முழுமையாக பார்வை இழந்துவிட்டார். இடது கண் பார்வையும் மங்கலான நிலையில் தினசரி கடமையை செய்வதில் சிரமத்தை அவர் எதிர்நோக்கினார். இந்த நிலையில் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஏற்பாட்டில் கடந்த செப்டம்பர் மாதம்
தனியார் கண் மருத்துவ பரிசோதனையில் முதற்கட்ட மருத்துவ பரிசோதனையை விசித்ரா மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. சுங்கை செப்போர்ட் மக்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக பல்வேறு சேவைகளை ஆற்றி வரும் விக்னேஸ்வரனுக்கு அத்தொகுதி மாய்கா தகவல் பிரிவு தலைவர் சின்னராஜு தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். சாத்தியமான விரைவில் அமைச்சரவை அறிவிக்கப்படும் அன்வார் தகவல். சாத்தியமான விரைவில் அமைச்சரவை அறிவிக்கப்படும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் பல்வேறு தரப்பினரை கொண்டு அரசாங்கத்திற்கு தாம் தலைமையேற்றுள்ளதால் சற்று பொறுமையாக இருக்கும்படி அவர் கேட்டுக் கொண்டார். முடிவெடுப்பதற்கு முன் அவர்கள் அனைவரும் கருத்துக்களையும் நான் கேட்க வேண்டும். அமைச்சரவையின் எண்ணிக்கையை குறைப்பதும் மற்றொரு விவகாரமாக இருக்கிறது. இதனால் மேலும் விவரிக்க வேண்டியிருப்பதாக அன்வார் கூறினார். இதனிடையே தமது நிர்வாகத்திற்கு சிறப்பு தூதர்கள் மற்றும் ஆலோசகர்கள் தேவையில்லை என பி கே ஆர் தலைமையகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் தெரிவித்தார். நீதிமன்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவையில் நியமிக்கப்படக்கூடாது என விடுக்கப்பட்ட கோரிக்கை குறித்து வினவப்பட்ட போது அனைத்து கருத்துக்களையும் தாம் பரிசீலனை எடுத்துக் கொண்டிருப்பதாக அவர் கூறினார். சட்ட ரீதியில் ஒருவர் தண்டிக்கப்பட்டிருந்தால்தான் அவர் குற்றவாளியாக கருதப்படுகிறார். இந்த விவகாரத்தில் இதர அம்சங்களும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என அவர் கூறினார். அரசாங்க கொள்முதல் நடவடிக்கைகள் இனி குத்தகைகள் இன்றி அனுமதிக்கப்படாது. பிரதமர் குத்தகைகள் இன்றி இனி அரசாங்க கொள்முதல் நடவடிக்கைகளுக்கு அனுமதி தரப்படாது என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். கையூட்டையும் வீண் செலவையும் தவிர்க்க அந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். அதோடு தாம் பழைய நிர்வாகத்தில் காணப்பட்ட குறைகளை சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப் போவதாக அவர் குறிப்பிட்டார். நல்லவேளை அரசாங்கத் துறைகள் அதன் நத்தோட்டத்தை மீண்டும் பெற வைப்பதற்கு மாற்றம் ஒன்றே வழி என பிரதமர் கூறினார். பிரதமராக பொது சேவை ஊழியர்களுக்கு வழங்கிய முதல் உரையில் தம்முடன் இணைந்து அனைவருக்கும் ஒரு குழுவாக செயலாற்றும்படி அன்வார் அழைப்பு விடுத்தார். தியோமான் சட்டமன்ற தொகுதியில் தேசிய முன்னணி வேட்பாளருக்கு வழிவிட்டுள்ளது பகாதான். பஹாங் தியோமான் சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலில் தேசிய முன்னணி வேட்பாளருக்கு வழிவிடும் வகையில் போட்டியில் இருந்து விலகிக்கொள்ள அமானாவும் பகாதான் ஹரப்பானும் முடிவெடுத்திருக்கிறது. மாநில கூட்டரசு நிலையில் ஏற்பட்டிருக்கும் அரசியல் ஒத்துழைப்பை ஆதரிக்கும் வகையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அமானா கட்சியின் தலைமை செயலாளர் முகமது ஹத்தார் அம்லி தெரிவித்தார். தியோமான் தொகுதியில் தேசிய முன்னணி வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்ய அக்கூட்டணியின் பரப்புரைகளில் பகாதான் ஹரப்பான் தேர்தல் எந்திரமும் ஒன்று சேர்ந்து பணியாற்றும் என அவர் கூறினார். பொது தேர்தலை முன்னிட்டு முட்டைகள் பதுக்கப்பட்டதா? 15வது பொது தேர்தலுக்கு முன்பும் பின்பும் முட்டைகள் பதுக்கப்பட்டதாக கூறப்படுவதை உள்நாட்டு வாணிப பயணீட்டு அமைச்சு மறுத்திருக்கின்றது. அத்தகைய கூற்று அடிப்படையற்றது எனவும் அதன் தொடர்பில் தமது தரப்பு இதுவரை எந்தவொரு புகாரையும் பெறவில்லை என அவ்வமைச்சின் தலைமை செயலாளர் அஸ்மான் முகமது யூசுப் தெரிவித்தார். சந்தையில் கோழி முட்டைகளின் கையிருப்பு அதிகரித்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியிருப்பதாகவும் எனினும் அவை அதிக விலையில் விற்கப்படுவதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் அதிகம் பகிரப்பட்டிருக்கின்றன. அது உண்மை என்றால் பயணீட்டாளர்கள் புகார் செய்யும்படியும் அது குறித்து விசாரணை நடத்தப்படும் எனவும் அஸ்மான் முகமது யூசுப் கூறினார். ரோஸ்மா மீதான குற்றச்சாட்டு பிப்ரவரி மாதம் வழக்கு செவிமடுப்பு. ரோஸ்மா மன்சோருக்கு எதிரான 7.09 மில்லியன் ரிங்கிட் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத பண பரிமாற்றம் மற்றும் வரி செலுத்த தவறிய குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு 13 அல்லது 14 சாட்சியங்களை அரசு தரப்பு அழைக்கவிருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது. அரசாங்க தரப்பு துணை வழக்கறிஞர் டிபிபி பான்யின்டின் நீதிபதி ஜைனி மஸ்லானிடம் இதனை தெரிவித்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு 12 முதல் 14 நீதிபதிகளிடம் நாட்கள் தேவைப்படுவதாக எடுத்து கூறினார். இந்த வழக்கு விசாரணைக்கு பிப்ரவரி மாதம் நடைபெறும். 7.09 மில்லியன் ரிங்கிட் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான 12 குற்றச்சாட்டுகள் வருமானத்துறைக்கு வருமான வரி கட்டணம் காட்ட தவறிய 5 குற்றச்சாட்டுகளை முன்னாள் பிரதமர் நஜீப்பின் துணைவியாருமான ரோஸ்மா மன்சூர் எதிர்நோக்கியுள்ளார். தமது வழக்கை ஓடு செவிப்பதில் இருந்து நீதிபதி சைனி நீக்கும் ரோஸ்மாவின் மனு இதற்கு முன் நிராகரிக்கப்பட்டது. 1.25 பில்லியன் ரிங்கெட் மதிப்புடைய சூரிய வெளிச்சத்தின் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் தொடர்பில் கையூட்டு பெற்றதில் ரோஸ்மா குற்றவாளி என நீதிபதி சைனி தீர்ப்பளித்தார்.
பிகேஆர்ஐஎம் டிஏபியும் நிராகரிக்கும் கொள்கை தேர்தலுக்கு பின் பொருந்தாது. சாஹித் பிகேஆர்ஐயும் டிஏபியும் நிராகரிக்கும் தேசிய முன்னணியின் கொள்கை 15வது பொதுத் தேர்தலுக்கு பின் பொருந்தாது என அக்கூட்டணியின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமீதி கூறியிருக்கின்றார். அத்தகைய ஒரு கொள்கையை அக்கூட்டணி 15வது பொதுத் தேர்தலுக்கு முன்பு கொண்டிருந்தது. ஆனால் தேர்தலுக்கு பின்னர் நாட்டில் நிலைத்தன்மையை ஏற்படுத்தவும் மக்களின் சமூக நல பேணப்படவும் தேசிய முன்னணி பக்கத்தான் ஹரப்பானுடன் ஒத்துழைப்பை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பேராகிலும் பஹாங்கிலும் தேசிய முன்னணியும் பக்கத்தான் ஹரப்பானும் இணைந்து மாநில அரசாங்கத்தை அமைத்திருப்பது நாட்டில் அரசியல் முதிர்ச்சியை காட்டப்படுவதாகவும் சாஹித் குறிப்பிட்டார். இதனிடையே வேறு கட்சிகளுடன் ஒத்துழைப்பதால் தேசிய முன்னணி அதன் கொள்கைகளில் சமரசம் கண்டிருப்பதாக அர்த்தமாகாது. அதன் கொள்கைகளில் தேசிய முன்னணி எப்போதும் உறுதியாக இருக்கும். எனவே அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஓரணியில் திரள்வதோடு நாட்டின் புதிய அரசியல் அத்தியாயத்தில் பங்கு பெறுமாறும் சாஹித் கேட்டுக்கொண்டார். கார் மீது துப்பாக்கி சூட்டு தாக்குதல், மூவர் கைது. பாரிட் புந்தாரில் போலீஸ் வாகனத்தை மோதியதோடு போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்க முற்பட்ட நால்வர் கைது செய்யப்பட்டனர். ஆடவர் ஒருவர் கொள்ளையிட்ட நால்வர் பினார் காரில் தப்பி செல்ல முற்பட்ட போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. அந்நால்வரும் தப்பிச் செல்ல பயன்படுத்திய காரை நோக்கி போலீசார் சில முறை சுட்டனர். அந்த தாக்குதலை அடுத்து காரை அப்படியே நிறுத்திவிட்டு தப்பியோட முயன்ற மூவரை போலீசார் வளைத்து பிடித்த வேளை மற்றொருவன் தப்பி ஓடிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை மணி 4 வாக்கில் சந்தேகிக்கும் வகையில் ஒன்றை போலீசார் கண்டதாக பேராக் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது ஹசான் பஸ்ரி தெரிவித்தார். அந்த காரை வளைத்து பிடிக்க முற்பட்ட போது அவர்கள் போலீசாரை தாக்கியதோடு போலீஸ் வாகனத்தை மோதிவிட்டு தப்பிச் செல்ல முற்பட்டதாகவும் அவர் சொன்னார். முன்னதாக அந்நால்வரும் காய்கறி வியாபாரியிடம் இருந்து 15,000 ரிங்கிட் பணத்தை கொள்ளையிட்டு தப்பி வந்ததாக நம்பப்படுகிறது. அவதூறான கருத்துக்களை வெளியிடுவோர் மீது விசாரணை நடத்துவேன், போலீசிற்கு பிரதமர் உத்தரவு. நாட்டின் ஐக்கியத்திற்கு மிரட்டலை ஏற்படுத்தும் வகையில் தம் மீது அவதூறு மற்றும் வரம்பு மீறிய கருத்துக்களை வெளியிடுவோருக்கு எதிராக நடவடிக்கையை எடுக்கும்படி போலீசிற்கு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பணித்துள்ளார். நேற்று நடைபெற்ற பகத்தான் ஹரப்பான் தலைவர் மன்ற கூட்டத்தில் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக பிகேஆர் தகவல் பிரிவு தலைவர் ஃபமி ஃபட்சில் தெரிவித்தார். தாம் செருப்பு அணிந்ததை பிரச்சனையாக எழுப்பியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கம் எதுவும் தமக்கு கிடையாது. அது ஒரு சிறிய விவகாரம். ஆனால் தம்மை இஸ்ரேல் ஏஜென்ட் என்று அவதூறு குற்றச்சாட்டுகளை கூறுவோரை பொறுத்துக் கொள்ள முடியாது என அன்வார் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய அவதூறுகளை கூறி வருவோர் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டிருப்பதாக பிகேஆர் தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் ஃபாமி தெரிவித்தார். அதோடு மலேசியர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என பேரரசர் விடுத்துள்ள கட்டளையை பொதுமக்கள் மதிக்க வேண்டும் என்றும் அன்வார் வலியுறுத்தியிருக்கிறார். இனத்வேசம் மீதான அவதூறுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அன்வார் கேட்டுக்கொண்டுள்ளதாக ஃபாமி தெரிவித்தார். அமைச்சரவையில் இடம்பெற்றால் நெகிரி செம்பிலான் மந்திரிபுசார் பதவியில் இருந்து அமீனுடன் அருண் விலகுவார். புதிய கூட்டரசு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தேர்வு செய்வதால் நெகிரி செம்பிலான் மந்திரிபுசார் பதவியில் இருந்து டாக்டர் ஸ்ரீ அமீனுடன் அருண் விலகுவார். எனினும் இதன் பிகேஆர் தலைவரிடமே விட்டுவிடுவதாகவும் அமைச்சரவையின் எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடும் என்பதால் தாம் அமைச்சராகும் சாத்தியம் குறைவாகவே இருப்பதாக பிகேஆரின் கட்சியின் உதவி தலைவருமான அமீருடன் தெரிவித்தார். தாம் அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டால் தமக்கு பதில் நெகிரி செம்பிலான் மந்திரிபுசார் பதவியை ஏற்பதற்கு வேறு ஒருவரும் தயாராக இருக்கின்றனரா என வினவப்பட்ட போது ஆமாம் என அமீருடன் மறுமொழி தெரிவித்தார். நவம்பர் 19 நடைபெற்ற 15வது பொது வாக்கு தேர்தலில் போர்டிக்சன் நாடாளுமன்ற தொகுதியில் அமீருடன் அருண் அத்தொகுதியில் வெற்றி பெற்றார். மொத்தம் 42,013 வாக்குகள் பெற்று 230,612 வாக்குகள் பெறும்பான்மையில் தேசிய முன்னணி வேட்பாளரை டத்தோபி கமலநாதன் வீழ்த்தினார். எம்சிஓ காலத்தில் கணக்கில் காட்டப்படாமல் 62,000 கோடி செலவிடப்பட்டதா இல்லை என்கிறார் இஸ்மாயில் சப்ரி. நாட்டில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு எம்சிஓ அமலில் இருந்த காலத்தில் கணக்கில் காட்டப்படாத 62,000 கோடி ரிங்கிட்டை கருவூலம் செலவு செய்ததாக கூறப்படுவதை முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மறுத்தார். அது போலியான செய்தி எனவும் அனைத்து செலவினங்களும் முறையாக அரசாங்க கணக்கு பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் சொன்னார். அவ்விவகாரம் தொடர்பில்
முஹாயுஸ்பா எனும் நபர் பதிவேற்றம் செய்துள்ள பதிவு ஒன்றை இஸ்மாயில் சப்ரி தமது டுவிட்டர் சமூக அகப்பக்கத்தில் பகிர்ந்துள்ளதோடு அது போலியான செய்தி எனவும் குறிப்பிட்டார். 2020 தொடங்கி 2022 ஆண்டு வரையில் கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்த நாடு நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் இருந்த காலகட்டத்தில் கணக்கில் காட்டப்படாத 62,000 கோடி ரிங்கிட் அரசாங்கம் செலவு செய்திருப்பதாக அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நீர்பெருக்கில் சிக்கிக்கொண்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் மீட்கப்பட்டனர். ஹுலுஸ்லாங்கூர் பாத்தங்காலி ஆயர் சுனைங் பினாங் நீர்வீழ்ச்சியில் உல்லாச பொழுதை கழிக்க சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் நீர்பெருக்கினால் சிக்கிக் கொண்டனர். 4 மணி நேரம் போராடிய அவர்களை தீயணைப்பு படையினர் வெற்றிகரமாக மீட்டனர். 6 முதல் 63 வயதுடைய அவர்கள் நீர்பெருக்கில் சிக்கிக் கொண்டதாக அவசர அழைப்பு கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து உடனடியாக அங்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவை சேர்ந்த 7 உறுப்பினர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்பு படையின் இயக்குநர் நொரசம் காமஸ் தெரிவித்தார். 4 சிறார்களுடன் 2 சிறுமிகளும் நீர்பெருக்கில் சிக்கிக் கொண்டவர்களில் அடங்குவார் என அவர் கூறினார். ஆற்றின் முகத்வாரத்தில் இருந்து ஏற்பட்ட பெருக்கில் 2 ஆண்கள் மற்றும் பெண்களும் சிக்கிக் கொண்டனர். சுங்கை புலோவை சேர்ந்த அவர்கள் அனைவரும் 8:21 அளவில் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டதாக நொரசம் காமஸ் கூறினார்.